solubility ப்ராடக்ட் கேஎஸ்பி இன் ionic ஈக்லிபிரியம் இந்த டாபிக் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ரைட் இப்போ சாலிபிலிட்டி ப்ராடக்ட் கேஎஸ்பி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி சாலிபிலிட்டினா என்ன அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுப்போம் இப்போ solubility அப்படின்னா கரையும் தன்மை கரைகின்ற திறன் அதுதான் வந்து சாலிபிலிட்டின்னு சொல்லுவோம் இப்போ சாலபிலிட்டின்னா என்னென்னா இப்போ சில சப்ஸ்டன்சஸ் அதாவது முக்கியமாக அயோனிக் காம்பவுண்ட்ஸில் இந்த சில சப்ஸ்டன்சஸ் வந்து வாட்டரில் நல்லா டிசால்வ் ஆகும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கேல்சியம் குளோரைடு எடுத்துப்போமே இப்போ கேல்சியம் குளோரைடு பார்த்தீங்கன்னா கட்டியாக இருக்கும் சால்ட்டு அப்படியே ஓப்பன் ஸ்பேஸில் நம்ம ஒரு ஒரு கிளாஸ் வாட்ஸில் வச்சு டேபிளில் வச்சுட்டோம்னா கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தா அது பிசு பிசுன்னு ஆகிடும் இன்னும் கொஞ்சம் நேரம் பார்த்துன்னா அப்படி தண்ணி விட்ட மாதிரி கூட ஆகிடும் என்னென்னா அதோட சாலபிலிட்டி வந்து ரொம்ப அதிகம் தெர்போர் அது என்ன பண்ணும்னா அட்மாஸ்பியர்ல இருக்கிற வாட்டர் வேப்பரை அப்சர்வ் பண்ணி கரையக்கூடிய அளவுக்கு அதுக்கு அந்த திறமை இருக்கும் அதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஹைக்ரோஸ்கோபிக் நேச்சர்னு சொல்லுவோம் சரியா இப்போ சில அதே அட் சேம் டைம் சில சப்டன்சஸ் இருக்குது லைக் லித்தியம் ஃப்ளூரைடு இப்போ இந்த லித்தியம் என்ன பார்த்தோம்னா வாட்டரில் வந்து ரொம்ப 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 கம்மியான அளவுக்கு தான் டிசால்வ் ஆகும் ஸோ தட் நம்ம அதை வந்து இன்சாலபிள்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு அதோடய சாலபிலிட்டி வந்து ரொம்ப ரொம்ப கம்மி இப்போ ஸ்பேரிங்லி சாலபிள் சால்ட் அது என்ன ஸ்பேரிங்லி ஒட் யூ மீன் பை த டேர்ம் ஸ்பேரிங்லி ஸ்பேரிங்லின்னா என்ன அர்த்தம்னா ஸ்லைட்லின்னு அர்த்தம் ரொம்ப ரொம்ப கம்மியான எக்ஸ்டென்ட்டுக்கு தான் அந்த சால்ட்டெல்லாம் வாட்டரில் டிசால்வ் ஆகும் ஸோ அதை தான் நம்ம வந்து ஸ்பேரிங்லி சாலபிள் சால்ட்டுன்னு சொல்லுவோம் ஸோ இந்த ஸ்பேரிங்லி சால்பிள் சால்ட் வந்து ப்ரிசிபிடேட் ஆகுமா அதாவது எப்பன்னா அந்த சால்ட்டோட கான்ஸ்டுவன்ட் அயான்ஸ் இருக்க ஒரு சொல்யூஷனை இது கூட இந்த சால்ட் சொல்யூஷன் கூட நம்ம ஆட் பண்ணோம்னா அங்கே ப்ரிசிபிடேஷன் நடக்குமா அப்படிங்கிறதுக்கு தான் இந்த சால்பிலிட்டி ப்ராடக்ட் வந்து யூஸ் ஆகுது இப்போ அப்போ ஸ்பேரிங்லி சால்பிள் சால்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய சால்ஸ் இருக்குது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் பேரியம் சல்ஃபேட்டு சில்வர் குரோமேட் அதுக்கு அப்புறம் கால்சியம் பாஸ்பேட் மெர்குரஸ் குளோரைட் இந்த மாதிரி நிறைய அயானிக் காம்பவுண்ட்ஸ் வந்து ஸ்பேரிங்லி சால்பிள் இப்போ இதோட சாலபிலிட்டி ப்ராடக்ட்டுக்கான ஒரு எக்ஸ்ப்ரெஷனை நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இது எந்த அளவுக்கு ஒரு காம்பவுண்ட் வந்து ப்ரிசிபிடேஷனில் ஹெல்ப் பண்ணுது ஒரு காம்பவுண்டை ப்ரிசிபிடேட் ஆகிறதுக்கு இந்த ஃபேக்டர் சால்பிலிட்டி ப்ராடக்ட் வந்து எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுது டிசைட் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அப்போ அதுக்காக இந்த சால்ட்டுக்கு பதிலாக ஒரு காமன் எக்ஸாம் ஒரு காமனாக ஒரு ஜென்ரல் ஃபார்முலாவை இந்த சால்ட்டோட ஜென்ரல் ஃபார்ம்லாம் நம்ம எடுத்துக்கிறோம் ஸோ லெட் இட் பி எக்ஸு எம் சரியா ஒயு என் இப்போது நமக்கு தெரியும் எப்பவுமே ஃபஸ்ட்டு ஹாஃப் வந்து கேட்டையான் அந்த செகண்ட் ஹாஃப் வந்து ஆனையான் அப்போ இது வந்து எப்படி வந்து இது சாலிடில் இருக்குது இதை வந்து ஸ்பேரிங்லி சாலபிள் அப்போ வாட்டரில் போடுறப்ப இது கொஞ்சமாக தான் கரையுது கரையிறப்ப கான்ஸ்ட்யூவன்ஸ் அயான்ஸாக பிரியுது அப்போ ஃபஸ்ட்டு அயான் எக்ஸு கேட்டையான் ப்ளஸ்ஸு ப்ளஸ் அதே மாதிரி செகண்ட் ஹாஃப் வந்து ஒய்யு ஆனையான் அதனால் மைனஸ் எப்போவுமே இதை ஞாபகம் வச்சுக்கணும் இதோட இங்கே பேஸில் இருக்க நம்பர் இதுக்கு சார்ஜ் ஆகிடும் இந்த பேஸில் இருக்க நம்பர் இங்கே சார்ஜ் ஆகிடும் பட் எத்தனை அயான்ஸ் ஃபார்ம் ஆகுதுன்றது இதுக்கு கீழே இருக்கிறதே அத்தனை அயான்ஸ் இங்கே ஃபார்ம் ஆகணும் இதுக்கு கீழே இந்த அயானுக்கு கீழே இருக்கிறதே அத்தனை அயான்ஸ் ஃபார்ம் ஆகும் இது வந்து ஃபார்முலாக எழுதுகிறப்ப கூட நமக்கு யூஸ் ஆகும் அது நல்லா நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் சரியாக அயான்ஸாக பிரியுது சார்ஜின்னு பார்க்குறப்ப ஆப்போசிட்டில் இருக்கிறது சார்ஜ் ஆகிடும் எத்தனை நம்பர் ஆஃப் அயான்ஸ் ஃபார்ம் ஆகிறது அப்படின்னு பார்க்குறப்ப அதுக்கு கீழே என்ன நம்பர் இருக்கோ அத்தனை அயான்ஸ்ஸாக அது டிசோசியேட் ஆகும் இப்போ எக்ஸுக்கு கீழே எம் இருக்கு அதனால எம் அயான்ஸ் ஃபார்ம் ஆகும் ஒய்க்கு கீழே எண் இருக்குது அதனால என் அயான்ஸ் ஃபார்ம் ஆகும் சரியா இப்போது இந்த இதோட சார்ஜ் எதோட சார்ஜு எக்ஸ் அதாவது எண்ணு வந்து இதோட சார்ஜ் ஆகும் ஆப்போசிட்டில் இருக்கிறது ஒய்யோட எம்மு வந்து இதுக்கு சார்ஜ் ஆகும் சோ இப்படிதான் இது பிரியும் இது ரெண்டும் எக்வஸில் இருக்கும் இது வந்து ஈக்லிபிரியம்ல இருக்கு சேச்சுரேட்டட் ஈக்லிபிரியமில் இருக்குதுன்னு வச்சுப்போம் இது ஈக்லிபிரியம்ன்றதுனால சாலிபிலிட்டி அப்படின்னு சொல்லலாம் ஆர் இதை வந்து வேற ஈக்லிப்ரியா பிரியம் அப்படின்னு சொல்லலாம் ஆர் இது வந்து சாலிடா இருக்கா இது எக்வஸில் இருக்கா அப்போ வேற வேறு ஃபேஸ்ல ஸ்டேட்ல இருக்கா அதனால இதை வந்து என்ன சொல்லலாம் ஹெட்டிரோஜீனியஸ் அப்படி இன்னும் நம்ம இதை வந்து சொல்லலாம் சரியா இப்போ இது வந்து சேச்சுரேட்டட் நிறைய சா சால்ட்டை நம்ம வந்து dissolve பண்ண சேச்சுரேட்டட் சொல்யூஷனாக இது வந்து இருக்கணும் அப்போ இதுக்கு வந்து equilibrium கான்ஸ்டன்ட் நம்ம எழுதப் போகிறோம் அப்போ equilibrium கான்ஸ்டன்ட் k இஸ் equal to ப்ராடக்ட் concentration மேலே எழுதுவோமா அப்போ இந்த எம்மு என்னெல்லாம் அதுக்கு முன்னாடி இருக்கிற பேலன்ஸ்டு ஈக்குவேஷனில் முன்னாடி இருக்கிற நம்பர்ஸ் அது ஸ்டாய்ஷியோமெட்ரிக் கோஃபிஷண்ட்டுன்னு சொல்லலாம் சரியா இப்போ அதை எப்போவுமே பவரில் தானே போடுவோம் ஸோ அயோன் யார் எக்ஸ் என் ப்ளஸ்ஸு அதோட கான்சன்ட்ரேஷன் எத்தனை இருக்குது எம் இருக்குது இன்டூ ஒய் இருக்கா ஒய் எம்மு மைனஸ் அதோடய அயோன்ஸ் எத்தனை இருக்குது எண் பை இதை ரியாக்டண்ட்டு எக்ஸ் எம்மு ஒய்என் இதுதான் வந்து இதோடய ஈக்ளிபிரியம் கான்ஸ்டண்ட்டை வந்து நம்ம இப்படி எழுதிடலாம் ஆனால் வந்து அதோடய சாலிபிலிட்டி ப்ராடக்ட் எழுதுகிறப்ப இப்போ என்ன ஆகும்னா இந்த இதோட கான் இது இருக்குது இல்லை இது வந்து சால்ட்டு தானே இந்த சால்ட்டு வந்து சாலிடாக தானே இருக்குது அப்போ இதோட கான்ஸ் கான்சன்ட்ரேஷனை வந்து நம்ம வந்து கான்ஸ்டன்ட்டுன்னு எடுத்துக்கலாம் இல்லை யூனிட்டின்னு எடுத்துக்கலாம் அப்படி எடுக்கிறப்ப இது வேனிஷ் ஆகிடும் இது இல்லாமல் போயிடும் அப்போது இந்த இந்த எக்ஸ்ப்ரெஷன் என்ன ஆகிடும் எக்ஸ் என் ப்ளஸ் எம்மு ஒய் எம் மைனஸ் எண் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் அப்போ கேஎஸ்பி இஸ்இக்வல் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ப்ரெஷன் வரும் சரியா அப்போ கேஎஸ்பியை வேர்ட்ஸில் எப்படி டிஃபைன் பண்ணலாம் ப்ராடக்ட் இங்கே தான் நான் ப்ராடக்ட் இவங்க ரெண்டு பேரும் யார் கான்சன்ட்ரேஷன் யாரோட கான்சன்ட்ரேஷன் இங்கே ஃபார்மான அயான்ஸ் ஃபார்மான அயான்ஸ்னால் இதுக்குள்ளே இருக்க அயான்ஸ் அதுக்குள்ளனா கான்ஸ்டிடியூண்ட் அயான்ஸ்ன்னு பேர் அப்போது கான்ஸ்டிடியூண்ட் அயான்ஸோட மோலார் கான்சன்ட்ரேஷனோட ப்ராடக்ட் சரியா ஒரு ஒரு அயானும் ஈச் அயான்க்கு என்ன பவர் இருக்குது இந்த ஸ்டாய்ஷியோமெட்ரிக் கோஃபிஷியன்ட் தான் அதுக்கு பவராக இருக்குது இந்த ஸ்டாய்ஷியோமெட்ரிக் கோஃபிஷியன்ட்லாம் எங்கே இருக்குது இந்த பேலன்ஸ்டு ஈக்குவேஷனில் இருக்குது சரியா ஸோ இப்போ நான் சொன்னதெல்லாம் நான் நம்ம கம்பைன் பண்ணோம்னா அதுதான் இந்த சாலிபிலிட்டி ப்ராடக்டான டெஃபினிஷன் ஸோ த சாலிபிலிட்டி ப்ராடக்ட் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் த ப்ராடக்ட் ஆஃப் மோலார் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த கான்ஸ்டிடியூண்ட் அயான்ஸ்

நம்ம இதை வந்து அயோனிக் ப்ராடக்ட் வேல்யூ கூட கம்பேர் பண்ணணும் ஸோ அயோனிக் ப்ராடக்டும் கேஎஸ்பியும் அதே மாதிரி அயோனிக் மூணு மூணு பாசிபிலிட்டிஸு அயோனிக் ப்ராடக்ட் கேஎஸ்பி எப்படி இருக்குது மாதிரி அயோனிக் ப்ராடக்ட் அண்ட் கேஎஸ்பி சரியா இப்போ வந்து இது மூணு இதை கம்பேர் பண்ணுறோம் அப்போ அயோனிக் ப்ராடக்ட் வந்து அதிகமாக இருக்குது தேன் த solubility product up a kandipa there will be precipitation and, and the solution will be super saturated Sariya. whereas ionic product is less than ksp no precipitation and the solution is unsaturated saria when ionic product is equal to கேஎஸ்பி கேஎஸ்பி இந்த solubility ப்ராடக்ட்டு அப்போ என்ன ஆகும் த இங்கே இங்கே என்ன அதுக்கு அங்கே என்ன இருக்கும் ஒரு ஈக்லிபிரியம் இருக்கும் அண்ட் சொல்யூஷன் வந்து எப்படி இருக்கும் சேச்சுரேட்டடாக இருக்கும் ஸோ இப்படி வச்சு தான் நம்ம வந்து டிசைட் பண்ணுறோம் இந்த வேல்யூஸை வச்சு நம்ம ப்ரெசேஷன் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறதுலாம் நம்ம முன்கூட்டியே டிட்டர்மின் பண்ண நம்மளால் முடியும் பட் இங்க வந்து ஒரு விஷயத்த பார்க்கணும் இந்த அயோனிக் ப்ராடக்ட்டும் கேஎஸ்பி இப்போ அயோனிக் ப்ராடக்டும் நம்ம கே அயோனிக் ப்ராடக்ட் நம்ம எழுதினோம்னா இதே தான் வரும் எக்ஸ் என் ப்ளஸ் எம் இன்ட்டு ஒய் எம் மைனஸ் பவர் தான் வரும் இந்த ரெண்டு ஈக்குவேஷனும் பாருங்க ரெண்டு சேமா தானே இருக்கு அப்படின்னு நம்ம நினைப்போம் பட் அதுல ஒரு சின்ன சேஞ்ச் இருக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கு இது வந்து மோலார் கான்சென்ட்ரேஷன் டெஃபினிஷன் சொல்றப்பவே சொன்னா இது ரெண்டும் மோலார் கான்சென்ட்ரேஷனோட ப்ராடக்ட் வெராஸ் அயோனிக் ப்ராடக்ட்ல அப்படி கிடையாது அயானிக் ப்ராடக்டில் எல்லாம் கான்ஸுன்ஸ் ஒன்று தான் இந்த பவர்லாம் ஒன்று தான் பட் இந்த கான்சென்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து இனிஷியல் கான்சென்ட்ரேஷனாக இருக்கும் ஆர் இல்லை அந்த அந்த கான்சன்ட்ரேஷனை ஒரு அட் அ பர்டிகுலர் டைமில் அந்த கான்சென்ட்ரேஷன் என்னவோ சரியா அப்போ கான்சென்ட்ரேஷன் அட் அ அண்ட் டைம் அதுதான் அதுவாக இருக்கும் ஸோ இதில் இருக்கிற மாதிரி சாலிபிலிட்டி ப்ராடக்டில் இருக்கிற மாதிரி மோலார் கான்சென்ட்ரேஷனாக இருக்காது ஸோ இதெல்லாம் தான் இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ணலாம் ஒரு சாலிட் ஒரு அயோனிக் சாலிடில் அதை வந்து அதோட கான்ஸ்டுவன்ட் அயோன்ஸ் இருக்க சொல்யூஷன்ஸ் ஆட் பண்ணுறப்ப அங்கே ப்ரிசிபிடேஷன் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறத நம்மளால் ஈஸியாக சொல்லிட முடியும் அண்ட் திஸ் இஸ் த சாலிபிலிட்டி ப்ராடக்ட் இப்போ இந்த சாலிபிலிட்டி ப்ராடக்டை வச்சுட்டு என்ன பண்ணலான்னா ஒரு சப்ஸ்டன்ஸோட மோலார் சாலிபிலிட்டியை நம்மளால் கேல்குலேட் பண்ண முடியும் ஆர் மோலார் சாலிபிலிட்டி தெரிஞ்சிச்சுன்னா இந்த சாலிபிலிட்டி ப்ராடக்டையும் நம்மளால் டிட்டர்மின் பண்ண முடியும்